Hello viewers, welcome to Super Prime. Using Euler's formula, find the unknowns. We have a tabular column, faces, vertices, edges. We have first sum, vertices and edges. Face, we have so, faces. We have to use the Euler's formula. We have to use the Euler's formula. So, first, we have to use the Euler's formula. F ayum V ayum add pannittu adilirund e sub pannitona namakku 2 kadaikum so idhu dhaan Euler's formula F plus V minus E equal to 2 idha niyabachukonga idhu vandu marakama irukkadhukku na oru simple ah onnu solren niyabachukonga 5 abdinadhu F I V E idhula I matta cut pannikonga appa F V E adu matta varum last one rendu first rendu add pannanum last one sub pannanum avladha 5 indradha niyabachukonga I varada appa F V, E, மட்டும் வரும் ரெண்டு ஆட்ல இது சப்ல வரும் அது ஞாபகம் வச்சு நம்ம ஈஸியா போட்டுடலாம் என்ன வரும் அப்படின்றது நமக்கு கன்ஃபியூஸா இருந்தா அந்த ஆர்டர்ல வரும் அப்படின்றது நம்ம போட்டுக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அதாவது இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 2 வரும் அப்படி வந்துச்சுனா அது வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலா சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க இது வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலா சாட்டிஸ்பை ஆகுது ஆனா இந்த வேல்யூ என்ன அப்படி சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க அப்ப நம்ம இதல சப்ஸ்டிட் பண்ணலாமா சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் f க்கு வந்து நமக்கு தெரியாது இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே f வந்து நம்ம அப்படியே வெச்சுக்கலாம் அதுக்கப்புறம் v என்ன கொடுத்துருக்காங்க 6 கொடுத்துருக்காங்க இல்லையா 6 போட்டுக்கலாம் மைனஸ் e னா edges edges எவ்வளவு கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க e equal to 2 போட்டுக்கலாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இப்போ f கண்டுபிடிக்கணும் சோ f கண்டுபிடிக்கும் போது இந்த 2 அப்படியே இருக்கும் இந்த 6 வந்து இங்க பிளஸ்ல இருக்கா இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் மைனஸ்ல வரும் இங்க மைனஸ்ல இருக்க 14 இந்த சைடு வரும்போது பிளஸ் 14 ஆ வந்துரும் ஓகேவா சோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது எப்பவுமே ரெண்டு பிளஸ்ஸோ இல்ல எதெல்லாம் வந்து ஒரே சேம் சிம்பலா இருக்கோ அதெல்லாம் முதல்ல ஆட் பண்ணிக்கணும் சோ இது ரெண்டும் வந்து சேம் சிம்பலா இருக்கா அப்ப என்ன ஆகும் இந்த ரெண்டோத்தையும் ஆட் பண்ணனா 2 பிளஸ் 14 நமக்கு 16 கிடைக்கும் அப்புறம் இங்க மைனஸ் 6 சோ இதுல இருந்து நம்ம சப் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு 10 அப்ப f உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிச்சு ஃபர்ஸ்ட் சம்ல 10 அப்படினு கிடைச்சிருக்கு இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க வெர்டிசஸ் மட்டும் தான் क्वेश्चन பண்ணிருக்காங்க ஃபேஸஸும் எட்ஜஸும் கொடுத்துட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஃபேஸையும் வெர்டிசஸையும் ஆட் பண்ணிட்டு இத நம்ம சப் பண்ணுவோம் அப்படிதான் நமக்கு ஃபார்முலா சோ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் 8 + v v நமக்கு தெரியாத நான் v வெச்சுக்கலாம் 8 + v - 10 ஓகே இது போட்டுக்கலாமா 8 + v - 10 equal to எவ்வளவு வரணும் 2 வரணும் இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு v தான் வேணும்ன்றதுனால v அப்படியே வெச்சுக்கலாம் இந்த 2 அப்படியே இருக்கும் இந்த +8 இந்த சைடு வரும்போது -8 ஆகும் இந்த -10 இந்த சைடு வரும்போது +10 ஆ மாறும் சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பிளஸ் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க இப்ப 12 வந்துருமா 2 ஐயும் 10 ஐயும் ஆட் பண்ணா 12 -8 சோ 12 ல இருந்து 8 போச்சுனா நமக்கு 4 கிடைக்கும் இப்ப v உடைய ஆன்சர் என்ன 4 இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் தேர்ட் சப்டிவிஷன்ல பாருங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபேसेस கொடுத்துட்டாங்க வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க எட்ஜஸ் கேக்குறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஃபேஸையும் வெர்டிசஸையும் ஆட் பண்ணிட்டு எட்ஜஸ் சப் பண்ணுவோம் இல்லையா அப்ப 20 + 10 - e எது குடுக்கலியோ அத வந்து அப்படியே போட்டுக்கலாம் ஓகேவா 20 + 10 - e ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு 2 இல்லையா 2 வரணும் ஓகே இப்போ நம்ம e தானே கண்டுபிடிக்க போறோம் e வந்து மைனஸ்ல இருக்கு இங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த e இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த நம்பர் இந்த பக்கம் கொண்டு வந்தலாம் ஈஸியா போட்டுடலாம் மைனஸ்ல இருக்கிறதுனால ஓகே சோ இந்த பக்கம் போயிச்சுனா அது பிளஸ் ஆயிடும் இல்லையா அப்ப இந்த 20 + 10 அப்படியே வெச்சுக்கோங்க இந்த பிளஸ் 2 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா மைனஸ் 2 ஆகும் இந்த மைனஸ் e இந்த சைடு போகும்போது பிளஸ் e நம்ம e தானே கண்டுபிடிக்க போறோம் சோ எப்படி எழுதினாலும் பரவாயில்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எழுதினாலும் நமக்கு பரவாயில்ல சோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கிறதுனால ஆட் பண்ண என்ன ஆகும் 30 ஆ அதுக்கப்புறம் இதுல இருந்து மைனஸ் 2 போட போறோம் நமக்கு e வேணும் ஸோ தேர்ட்டியில இருந்து 2 போச்சுன்னா எவ்வளோ ஆகும் 28 ஈக்குவல் டு எஃப் இப்போ எஃப் ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு நமக்கு 28 நமக்கு கிடைச்சிருக்கு இதான் இந்த சம்முடைய ஆன்சர் தேங்க்யூ சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க